எனக வீட்ல விசேஷம் எது வச்சிருக்கீங்களா? சீர் வர்ச பாத்திரங்கள்லாம் எங்க வாங்கணும்னு ஒரே குழப்பமா இருக்கா? கடக்கடையா ஏறி இறங்கி ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேண்டாம். 43 ஆண்டுகளா மக்கள் சேவையில் நன்மதிப்பை பெற்ற நம்ம தமிழ் பாத்திர மாளிகை இப்போது புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாய் நம்ம சிதம்பரம் மேல வீதியில. நம்ம தமிழ் பாத்திர மாளிகையில கும்பகோணம் பித்தளை பாத்திரங்கள், சேலம் காரைக்குடி எவர் சில்வர் பாத்திரங்கள், ஸ்டீல் கட்டில் பீரோ சோஃபாக்கள், அனைத்து பிராண்டட் மிக்சி, குக்கர், கிரைண்டர், இண்டக்ஷன் ஸ்டவ், பிளாஸ்டிக் சேர், அனைத்து கம்பெனிகளின் ஃபேன்கள், திருமணத்திற்கு தேவையான சீர்வரிசை பாத்திரங்கள், கோவில் பூஜை பொருட்கள், உடல் நலத்திற்கு தேவையான செம்பு பாத்திரங்கள். பாத்திரங்கள் மட்டும் இல்லீங்க, தீபாவளி பண்டிகைக்கு தேவையான இரட்டை கிளி பட்டாசுகள் கூட இங்க கிடைக்கும். மக்களின் அவசர தேவைக்கு வட்டி கடை வசதி கூட இங்க இருக்கு. இப்போ உங்க கன்ஃபியூஷன் தீர்ந்துச்சா? உடனே கிளம்புங்க நம்ம தமிழ் பாத்திர மாளிகைக்கு. தொடர்புக்கு தமிழ் பாத்திர மாளிகை, நம்பர் 41 மேலரத வீதி, சிதம்பரம். போன் 944322350. வணக்கம். இந்தியா 10 நியூஸ் செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். டெல்லி சென்று போராடினால் மத்திய அரசிற்கு பாதிப்பு என்பதற்காக எங்களை தடுத்து நிறுத்துகின்றனர், ஐயா கண்ணு குற்றச்சாட்டு. மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரியும் விவசாய விளைபொருட்களுக்கு 2 மடங்கு லாபகரமான விலை தர கோரியும் மழையில் அழிந்து வரும் 10 லட்சம் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய கோரியும் உத்தரப்பிரதேசத்தில் அமைதியாக ஊர்வலம் சென்ற விவசாயிகளை திட்டமிட்டு காரியேற்றி கொலை செய்தவர்களுக்கும் செய்ய தூண்டியவர்களுக்கும் மரண தண்டனை வழங்க கோரியும் முதலான கோரிக்கைகளுடன் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் 46 நாட்கள் உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்து கரூர் பைபாஸ் மலர் சாலையில் இருந்து கடந்த 12ஆம் தேதி முதல் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் 2 மடங்கு லாபம் தரும் விலையை தந்து விவசாயிகள் நெஞ்சில் நிறைவை ஏற்படுத்துகிறேன் என்று கூறிய மோடி, கடந்த 7 வருடங்களாக 2 மடங்கு லாபகரமான விலை தராமல் விவசாயிகளின் காதில் பூ வைத்து மோடி ஏமாற்றிவிட்டார் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் காதில் பூ வைத்து நூதன உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.